அப்போ நீங்க ரெண்டு பேரும் மேஜர் இல்ல? ரெண்டு பேரும் மேஜர் ஆகி ரொம்ப நாளா சார். இல்ல ஆட்டா, மிஸ்டர் மூர்த்தி, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் தானே? சத்தியமா சம்மந்தம் சார். இவளை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காது சார். கேட்டதுக்கு பதில் சொன்னா போதும். ஏமா, உனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லையே? இல்ல சார். சார், நான் இவரை கணவரா மானசீகமா ஏத்துட்டு 1.5 வருஷம் ஆச்சு சார். இப்பதான் வேலை வந்து. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இது தெய்வீக காதல். ரொம்ப கெட்டி. கல்யாணம் உங்களால ஆகணும்னு இருக்கேன். அப்ப யார் சாட்சி? நான் ஒருத்தர் இருக்கேன். நான் தான் மாப்பிள்ளையோட சாப்பிடுறேன். என் பேர் கோபால், வயசு 51. இவர் இந்த ஊர்ல ஜவுளி கடை வச்சிருக்காரு. ராமாமிரதம் 49. இவர் தான் இப்ப நமக்கு சம்பந்தி மாதிரி. சரி, நீங்க அப்புறம் கைது போடலாம். முதல்ல இப்ப போட்டு கொஞ்சம் இருங்க, மாலையை போடு. நீ கையெழுத்து போடுமா? இது ரெண்டு எதுக்கு உங்க தம்பி சமைக்கப்பா? என்ன, இன்னைக்கு டாக்டர் கிட்ட எப்படி பேசுறதா சொன்னீங்களே? ஆமா சீதா, டாக்டர் வெளியே போயிருக்கிறாரு. வந்த உடனே முதல் விஷயமா அதை பத்தி தான் கேட்க போறேன். என்ன சமாச்சாரம்? நீங்க மனசு வச்சா சின்ன சமாச்சாரம், வம்பு பண்ண விவகாரம் தான். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பேர்ல எவ்வளவு ஆசி இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகும். நிலம் எவ்வளவு, கட்டிடம் எவ்வளவு, கேஷ் எவ்வளவு, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? உரிமையோட தான் கேட்கிறேன். உங்க ஆஸ்தியில பாதி நம்ம பயலுக்கு சேர்ந்தாங்க. மிஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். உங்க வீட்டுல ஆஷான்னு ஒரு பொண்ணு இல்ல? ஆமா, அவ நம்ம பயில காதலிச்சு ரிஜெக்ட் ஆகல, கல்யாணம் பண்ணிருக்கா. ஆஷாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அதனாலதான் நீங்க தகராறு பண்ணாம ஆஸ்தியில பாதியை புடிச்சிருங்க. அப்புறம் என்ன கோர்ட்டுக்கு அலைய வைக்காதீங்க. என்ன கோர்ட்டுக்கு கூப்பிடுறீங்களா நீங்க? ஜெயில ஒண்ணு இருக்கு தெரியுமா? தெரியும். போயிருக்கீங்களா? அனுப்பட்டுமா? என்னையா? எங்க தாத்தா பேரு ஜெயிலர் ஜெயராம். மிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ ஃபர்தர். உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. விவரம் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் செய்து வச்சுட்டு வெக்கம் இல்லாம இங்க பேச வேற வந்துட்டீங்களா? ஐ செட் கெட் அவுட். என்னங்க, அவசரப்படாதீங்க. விளக்கமா சொன்னாதானே அவருக்கு புரியும். இத பாருங்க, ஆஷா ஒரு அநாதை பொண்ணு. அவளுக்கு வேலை கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அவ பணக்காரின்னு சொல்லி உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க. ஏதோ வீட்டோட இருந்து சோபாவை கவனிச்சுக்கிட்டாலேன்னு அவளுக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்கலாம்னு இருந்தேன். இப்ப எங்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு அதுவும் கிடையாது. நீங்க சொல்றத உண்மைதானா? ஆமா. ஏய் தண்டாளா மூர்த்தி, என்னையே ஏமாத்திட்டியடா. நான் ஒரு மடைய தெரியுது சார். தப்பு என்னமோ நடந்து நடந்து போச்சு. அந்த பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி அந்த 15,000 ரூபாய் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்ன ஒரு தரம் நானா அனுப்புறதுக்கு நீங்க போயிடுங்க. மறுபடியும் போவது நானே உங்களை அனுப்ப வேண்டியிருக்கு. போங்க. நிச்சயமா ஒண்ணு சொல்றேன், உலகத்துல நம்மள மாதிரி காதல்கள் இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. ஏய் ஏ ஆஷா, ஏன் வைக்கப்படுற? சும்மா ஜாலியா இரு. ஜாலியா இருக்கா உங்களுக்கு? அப்பா வரட்டும், அவர் அங்க போயிருக்காரு. நம்ம புட்டெல்லாம் வெளியாயிடும். கத்திக்கிட்டே வர போறாரு. கத்தட்டமே, அது அவருக்கு பரம்பரை வியாதி. நீ ஏன் கவலைப்படுற? இந்த வீட்டு மருமகளை முறைச்சுக்கிட்டு நில்லு. நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? காதல் தம்பதிகள்லாம் என்ன அர்த்தம்? பயங்கிறது நம்ம ஜாதிக்கு வரலாமா? அப்பா தகராறு பண்ணா ரிஜிஸ்டர் நம்ம பக்கம் இருக்காரு. பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தகராறு பண்றாரு நிரூபிச்சு அப்பாவையே உள்ள தள்ளிடுவேன். ஏண்டா அயோக்கிய பையில என்னையே உள்ள தள்ளுறாங்கறியா? உன் கைவரிசை எங்கயா காட்டுற? அவகிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு? 50 லட்சமா? அக்கிரமான பைதான் மாமா, இவருதான் சொல்ல சொன்னாரு. உன் பஞ்சு திட்டம் என்னாச்சு? பஞ்சா பறந்து போச்சு. மோசம், எல்லாம் மோசம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏண்டா என்ன ஏமாத்து எவ்வளவு நாள் திட்டம் போட்டிருக்க? அப்பா இவளை முத முதல்ல பாத்தம் பாரு. அன்னில இருந்து சீக்கிரம் ஏமா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. நீங்க என்ன பேச விட்டீங்களா? நல்லா சொன்னேன். என் பேர்ல மாத்திரம் என்ன பார்த்தப்ப? அவளை பார்த்த அர்த்தத்தோட சிரின்னேன், சிரிச்சேன். அர்த்தம் அனர்த்தமாச்சு. இப்ப அனுபவி. வேணும்டா, எனக்கு நல்லா வேணும். உன்ன நம்பணும் பாரு கோபால். இப்ப வீணா கத்தி எல்லாம் பிரயோஜனம். ஆரம்பத்துல அவனை கண்டிச்சு ஒழுங்கா வளர்த்துருக்கணும். இது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். பெரியப்பா அதுல கூடி ரொம்ப கத்துறப்பா. உடம்பு என்னத்துக்காகும்? நான் அப்பவே நினைச்சேன், நம்ம பயிலாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதாவது. அவனை சொல்லி குத்தம் இல்ல. நான் உன்னை நம்பணும் பாரு. என் புத்திய ஜோட்டால அடிச்சுக்கணும்டா. அப்பா மனுஷனா பிறக்கிறவன் தவறு செய்யறது சகஜம். இதுக்காக ஜோடி செருப்பெல்லாம் ஏன் தர்ற? விட்டுடு, நடந்ததை மறந்துடு. ஏப்பா இம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இதை பாரு, நாளைல இருந்து உன் மரக்கடை நானே பாத்துக்கிறேன். மரக்கடையை இரும்பு கடையாக்கி, இரும்பு கடையை வெள்ளி கடையாக்கி, வெள்ளி கடையை தங்க கடையாக்கி, தங்க கடையை வைர கடையாக்கி, எக்கச்சக்கமா சம்பாதிச்சு கொடுறேன். போ, மரத்தோட இருந்து காய்ச்ச கரியாக்க. சரிப்பா. ஆஷா, ஆஷா. மாமா, 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 அத்தை
மன்னிக்கிறதா? முடியாதுமா. மாமா, உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு தாமா வந்திருக்கோம். ஏன் ஆஷா, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? நாங்களே இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போமே. ஆஷா, நீ எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா சரி. என்னங்க குடுங்க, நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்க, இது எங்க பரிசா வச்சுக்கோமா. இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சார். அப்பா, பணம் பணம் அடிச்சுக்கே இந்த அப்படி யாரால முடியும்? இதனாலதான் எனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு மருமக, ஒரே சக்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நடக்குமா? நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு இந்த மாதிரி பையன் கிடைச்சிருக்கான். இது அப்புறம் பார்க்கலாம், எங்கிட்ட இருக்கட்டும். சார், என் மேரேஜ் ரொம்ப அர்ஜென்ட்டா நடந்து போச்சு, உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியல, மன்னிச்சுக்கணும். அதனால பரவாயில்லப்பா, ஆஷா இருக்காள ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியுமே, சீஸ் எ வண்டர்ஃபுல் கேர்ள். இல்லை இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அவளை நீதான் பொறுப்பா கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்கிறேன் சார், கவனிச்சுக்கிறேன். சீசா கிளம்பலப்பா. பாப்பா, என்னடா போறேன்னு சொல்றாங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். ஆமா சார், வாங்க வாங்க, அதுக்கு இன்னொரு சமயம் வரும். நோனோ, காஃபியாவது. ஆஷா, என்ன பாத்துட்டு இருக்கேன், மாமா அத்தையெல்லாம். சந்திர, நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப எல்லாம் நீங்க எங்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல, எதையோ நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன காரணம் சந்திரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கீதா. போய் முன்ன மாதிரி நீங்க கலகலப்பாவே இருக்கிறது இல்ல. நான் தெரிஞ்சுக்க கூடாத ரகசியம் ஏதாவது இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாம். கீதா, உனக்கு தெரியாத ரகசியம் உள்ளத்துல எதுவுமே இல்ல. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்க சங்கடமான நிலைமை உனக்கு எப்படி விளக்கி சொல்றதுன்னா எனக்கு புரியல. சங்கடமான நிலைமையா? என்ன சந்திரு? சொல்றேன் கீதா, இதனால உன் மனசுல எந்த விதமான தப்பு அபிப்பிராயமும் ஏற்படாதுங்கிற நம்பிக்கையோடு சொல்றேன். மறுபடியும் பைத்தியம் பிடிச்சாலும் அந்த அளவுக்கு அவ என்ன காதலிக்கிறான். உங்களை யார் வேணும்னாலும் காதலிக்கட்டும், ஆனா உலகமே தெரியாத ஒரு பெண் உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கறத மறந்துடாதீங்க சந்திரு. நீங்க என்ன கைவிட்டா என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்கவே முடியாது. கீதா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசு? என் இதயத்துல உன்னத்தவரை வேற யாருக்கும் இடம் கிடையாது. எனக்கு நானே துரோகம் செய்துக்க விரும்பினாதான் நான் உனக்கு துரோகம் செய்ய முடியும். உண்மையை மறைச்சு இன்னொருத்தினுடைய உள்ளத்துல ஆசையை வளர்க்கிறத விட நிலைமையை தெளிவுபடுத்துறது நல்லதுன்னு நான் இப்ப உணர். கீதா, என்ன ஏற்பட்டாலும் சரி, கூடிய சீக்கிரத்துல சோபாவை சந்திச்சு நீ என்ன காதலிக்கிறதுனால எந்த விதமான பலனும் இல்லை. என்ன நீ மறந்துடுன்னு சொல்ல போற? உங்க மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த உலகத்துல வேண்டியதெல்லாம் நீங்க தான், உங்க சந்தோஷம்தான் சந்திரு. வாங்க பேசிக்கிட்டே போ. வாங்க டாக்டர். இந்த நேரத்துல உங்களை கூப்பிட்டு அனுப்பி உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா? ஆமா டாக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதை இன்னைக்கே முடிவு செய்திடலாம் நான் நினைக்கிறேன். உட்காருங்க டாக்டர். பரவாயில்ல டாக்டர், என் மக சோபா நிலவுக்கு சமமானவ. மத்தியில சில காலம் அந்த நிலவை வேகம் மறைச்சிருந்தது, அதெல்லாம் விலகி இன்னைக்கு அவ பூரணத்துவம் அடைஞ்சிருக்கா டாக்டர். பழைய பொலிவையும் பழைய பொறுப்பையும் நான் திரும்ப அவகிட்ட பாக்குறேன். டாக்டர், நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்தினாலே, உங்களுடைய அற்புதமான சிகிச்சையினாலே என் மகனை நான் மறுபடியும். ஆமா டாக்டர், அவனை நான் சௌபாகியவதியா காண முடியுது. டாக்டர், சோபாவுடைய சரித்திரம் முழுதும் உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்க தான் எல்லாமே சொல்லியிருக்கீங்களே சார். சொல்லிருக்கேன் டாக்டர். அதோட என் மக பூரணமா குணமடைஞ்சா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா தர்றேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சார் அதெல்லாம் இப்ப எதுக்கு? இல்ல டாக்டர், இப்ப கேளுங்க, நிறைய கேளுங்க.
உங்களால எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்க டாக்டர். நான் என்ன சார் கேட்கிறது, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். டாக்டர், எவ்வளவு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஏத்துக்குவீங்கல்ல? மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் டாக்டர். உங்களுக்கு ஒரு விலமதிக்க முடியாத பொருளை தர்றதாக முடிவு செய்திருக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். எனக்கு விலமதிக்க முடியாத பொருள் என் மகள் சோபாதான் சார். என் மகளை ஏத்துக்குவீங்கல்ல? என்ன டாக்டர் பேசாம இருக்கீங்க? எந்த கேள்வியை யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைச்சனும், எந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு துடிக்கிறனும், அதே கேள்வி நீங்களே கேட்பீங்க, என்னால கற்பனை கூட செய்ய முடியல. டாக்டர், என் மக உங்களை தெய்வமா நினைக்கிறது, உயிருக்கு உயிரா நேசிக்கிறதையும், நீங்களே கணவனா வரணும்னு தினமும் பிரார்த்தனை செய்யறதையும் நான் உணர்ந்துக்கிட்டேன் டாக்டர். புத்தவனை உயர்ந்த பண்புள்ளவனை மாப்பிள்ளையை அடையணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அந்த முறையில தான் சாதகமான பதிலை எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் டாக்டர். சார், என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மக சோபாவை என்னால மணக்க முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். மெதுவா பேசுங்க டாக்டர், மெதுவா பேசுங்க. இந்த பதிலை என் மக கேட்டா ஏமாற்றத்தினால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் டாக்டர், மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிடும். என்ன பெத்த தாயின் மீது ஆணையா சொல்ற? உங்க மகளோட நான் பழகின ஒவ்வொரு நிமிஷமும் அவள் ஒரு குழந்தையாத்தான் நினைச்சேன். மாறுபட்ட எண்ணங்களை அவன் நெஞ்சில வளர்க்க நான் என்னைக்குமே முயற்சி செய்ததில்லை சார். டாக்டர், நான் உங்க மேல குற்றம் சுமத்த விரும்புறேன். சோபாவனுடைய ஆசைகளை அவளுடைய கனவுகளை நிறைவேற்றி வைக்கணும்ன்ற ஆர்வத்துலதான் டாக்டர் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். நாங்க அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். வளர்க்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையை சொல்லி நீங்க அவளை நிராகரிச்சிட்டா அந்த அதிர்ச்சி அவளால தாங்க முடியாது டாக்டர். அதனால் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளை நினைச்சா இல்ல டாக்டர், இல்ல, அதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க, அவகிட்ட என்ன குறைய கண்டீங்க? அவளை நீங்க மணக்க விரும்பலன்னு சொல்றதுக்கு காரணம் எனக்கு தெரியும் டாக்டர். என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அவ ஏற்கனவே இல்ல சார், இல்ல, நான் மனசாட்சியே இல்லாத கொடுமைக்காரன் இல்லை. அவளுடைய தூய்மையை உணர முடியாத சக்தியோ, அவ துல்லியமானவன் நினைக்க முடியாத நெஞ்சமோ எனக்கு மட்டும் இல்லை சார். மனிதத்தன்மை உள்ள யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா நான் சோபாவை ஏத்துக்க முடியாத காரணம், நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். எனக்காகவே அவ வாழ்ந்துகிட்டு இருக்க, அவளுக்காகவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க திருப்திக்காகவும் சோபாவுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையணுங்கிறதுக்காகவும் நான் என் காதலை சுலபமா தியாகம் செய்ய முடியும். ஆனா கள்ளங்க அப்படி தெரியாது, என்னை தவிரவே உலகத்தையே அறியாது இன்னொரு சின்னஞ்சிறிய பெண்ணின் உயிரை பணையும் வச்சுத்தான் இந்த தியாகத்தை செய்ய முடியும். அவளுடைய கல்லறை மீது தான் என்னுடைய மனமேடை நிர்மாணிக்க முடியும். நீங்களே சொல்லுங்க சார், இது நியாயம்னா நீங்களே சொல்லுங்க சார். டாக்டர், என்னுடைய சொந்த மகளுடைய நலனை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப சுயநலக்காரன் ஆயிட்டேன் டாக்டர். கோடி ரூபாய்க்கு குறையாத செல்வம், குலம் தழைக்க ஒரே ஒரு மகள், அவளுடைய சந்தோஷமான எதிர்காலத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய எவனோ ஒருவன் அவனுக்கு அத்தனையும் அர்ப்பணிச்சுட்டு என் மக சிறப்பா வாழறான்ற ஒரே ஒரு சொல்ல நான் கேட்டேன். இந்த உலகத்துடைய எந்த முறையிலையாவும் நான் பல நிம்மதியோட வாழ முடியும் டாக்டர். அந்த எவனோ ஒருவன் நீங்களா இருக்க முடியாதா? நீங்களா இருக்கவே முடியாதா டாக்டர்? என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க. எந்த காரணத்தை கொண்டு உங்க மக சோபாவை என்னால மணக்க முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்களோட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஏம்மா இவ்வளவு நேரமா நீ இங்கதான் உட்கார்ந்திருந்தியா?
ஆமா அப்பா, உட்காருங்க. சோபா, உன் கண்ணத்துல வழியிற கண்ணீரை பார்க்கும் போது இதயமே குமுறுதுமா. என்னப்பா செய்யறது, என்னால உணர்ச்சிகளை தான் மறைக்க முடியுதே தவிர கண்ணீரை மறைக்க முடியலையே. டாக்டர் நானும் பேசிக்கிட்டு இருந்தது நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தியம்மா. என் வாழ்க்கையினுடைய முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்காதப்பா. என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு? எந்த காரணத்தை கொண்டும் உங்க மக சோபாவை மணக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். சோபா நிஜமா சொல்லியம்மா? ஐயோ, இது பொய்யா இருக்க கூடாதா? அப்படி இந்த அம்மா என் மனசு துடிக்குது. சோபா, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய சந்தோஷம். அவருடைய முடிவை கேட்டவுடனே அத்தனை அந்த நெருப்புல போட்டுட்டேன். ஒரு நொடி பொழுது எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. சோபா அப்படியெல்லாம் சொல்லாத. நீ எப்படி வேதனைப்படுறேன்னு எனக்கு தெரியுது, எப்படி துடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. டாக்டரை நான் செஞ்சுக்கிறேம்மா. அவர் கால விழுந்தாவது தேவையில்லம்மா. மறுபடியும் அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் அவரை நேசிச்சேன், என் மனப்பிரமை. அவரும் என்னை நேசிச்சுதான் நினைச்சேன். அவரும் என்னுடையது. சோபா, நீ பிறந்ததுலேருந்து உனக்கு ஒருவித குறையும் இல்லாம தாம நாங்க வளர்த்தோம். இன்னைக்கு என்கிட்ட செல்வம் நிறைய இருக்கு. நீ விரும்பியது செய்து முடிக்கக்கூடிய சக்தி தாமா என்கிட்ட இல்லாம போச்சு. விலை கொடுத்து பெறக்கூடியது இல்லப்பா வாழ். பாக்கியம் இருந்த அது தானே அமையும். என்னமோ தெரியல, இந்த சௌபாகியவதிக்கு அது அமையவே இல்லை. அப்படியே உங்க வற்புறுத்தலுக்கு அவர் என்ன கல்யாணம் செய்துகிட்டாலும் ஏதோ பறி கொடுத்த நிலையில அவர் இருப்பார், ஏதோ பறி போன நிலையில நான் வாழ்வேன். அவர் என்ன நிராகரிச்சதுனால நான் அதிர்ச்சி அடையல. அதுக்கு மாற என் உள்ளத்துல ஒரு தூய்மையும் நிரந்தரமான அமைதியும் தான் ஏற்பட்டிருக்கு. எனக்காக நீங்க கூட கவலைப்பட வேண்டாம்ப்பா. சோபா, நான் உன்ன கல்யாண குலத்துல கண்குளிர பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அம்மா, என்ன நீங்க கல்யாண குலத்துல பார்க்கத்தான் போறீங்கப்பா. கூடிய சீக்கிரம் பார்க்கத்தான் போறீங்க.